தீமை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மை கொண்ட கட்சிகளை மக்கள் விரும்ப வேண்டும், வெற்றி பெற வைக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைக்கு தமாகவிற்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடமில்லை என்றாலும் கூட மக்கள் மன்றத்திலும் தொண்டர் மன்றத்திலும் இடம் இருக்கிறது என்று நாம் இங்கே நிரூபித்திருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய இன்றைய வெற்றியினுடைய அடித்தளம் நாளை பாராளுமன்றத்துக்கு நம்முடைய உறுப்பினர்கள் செல்வார்கள், சட்டமன்றத்திற்கு செல்வார்கள். உள்ளாட்சியிலே நல்லாட்சி ஏற்படுத்துவது தமாக தான் என்று நிரூபிக்கப்படும். நண்பர்களே, இன்றைய கூட்டத்தினுடைய உங்களுடைய ஒளி பாராளுமன்றத்திற்கு கேட்க வேண்டும், சட்டமன்றத்திற்கு கேட்க வேண்டும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கேட்க வேண்டும். மக்கள் நேர்மை எளிமை தூய்மைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை. மூலலட்ச வெளிப்படை தன்மையை மக்கள் விரும்ப தொடங்கி இருக்கிறார்கள். மக்கள் வரும் நாட்களிலே தேர்தலிலே பரநாயகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஜனநாயகத்தை வெல்ல வைப்பார்கள். இதுதான் தமாகா என்று மக்கள் ஆதரவோடு நாம் வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை. நம்முடைய தமாகாவினுடைய கொடி அப்பொழுது பட்டொலி வீசி நகரம் முதல் கிராமம் வரை பறக்கக்கூடிய நிலை ஏற்படும். நண்பர்களே, வருங்காலம் தமாகாவிற்கு வசந்த காலம், அது நமக்கு நல்ல காலம், தமிழகத்திற்கு பொற்காலம் என்று நான் இந்த தருணத்திலே கூற விரும்புகிறேன். பெருந்தலைவர் புகழ் பாடுவோம், மக்கள் தலைவர் புகழ் பாடுவோம், வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்துவோம். இந்த கூட்டத்தினுடைய செய்தி என்னவென்றால், இன்றைக்கு நாம் ஆளுகின்ற கட்சியும் அல்ல, ஆண்ட கட்சியும் அல்ல, நாளை ஆளப்போகின்ற கட்சியில்தான்